Welcome to MARAN'S Easy Chemistry. Today's topic is Potassium Permanganate. In potassium preparation and properties. Potassium Permanganate, அதனுடைய formula KMnO4, Potassium Permanganate. The Potassium Permanganate studies போகிறதுக்கு முன்னாடி மூணு முக்கியமான காமன்ஸ் வந்து படித்து வச்சுக்கணும். MnO2, MnO4 2-, MnO4-. இந்த MnO2 வந்து மேங்கனைஸ் வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். இது ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா இது பொட்டாசியம் மேங்கனேட், இதில் வந்து MnO4 2-, இதில் மேங்கனைஸ் வந்து 6+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். MnO4-னா பெர்மாங்கனேட், இதில் வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதனால் ப்ரிப்பரேஷன் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவோன்னா முதல்ல மேங்கனைஸ் டை ஆக்சைடை மேங்கனேட்டாக ஆக்சிடைஸ் பண்ணுவோம், தென் ஃபர்தராக மேங்கனேட்டை வந்து பெர்மாங்கனேட்டாயானா வந்து ஆக்சிடைஸ் பண்ணுவோம். அதான் ப்ரிப்பரேஷன் ப்ரொசீஜர் வந்து அதான் மேங்கனைஸ் டை ஆக்ஸ் டு மேங்கனேட், மேங்கனேட் டு பெர்மாங்கனேட், இது வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இப்போ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம என்ன ஓர் எடுத்துக்கிற போகிறோம்னா பைரோலூசைட் அப்படிங்கிற ஓர் எடுத்துக்கிற போகிறோம். இந்த பைரோலூசைட் அப்படிங்கிற ஓரில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனண்ட் என்ன, MnO2. MnO2-ஓட என்ன சேர்த்துருங்க, பொட்டாசியம் ஹைட் ஆக்சைடும் ஆக்சிஜனும் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த சேர்த்து நம்ம ஹீட் பண்ணும்போது ஆக்சிஜன் இருக்குது, இந்த ஆக்சிஜனுடைய ஒர்க் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த MnO2 வில் பி ஆக்சிடைஸ்ட் அஸ் MnO3. MnO2 வந்து MnO3-ஆக வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ரெண்டு பொட்டாசியம் ஹைட் ஆக்சைடு எடுத்துருக்கோம். இதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம்னா K2O+H2O பிரிச்சுக்கலாம். கூட்டி பாருங்கள் வரும், 2K, K2, 2O, 2H, H2. அதனால் பொட்டாசியம் ஹைட் ஆக்சைடு எப்படி பிரிச்சுக்கலாம், K2O+H2O பிரிச்சுக்கலாம். இந்த H2 எடுத்து அப்படிங்க போட்டோம், மீது என்ன இருக்குது, K2O, MnO3 ரெண்டு ஆட் பண்ணும்போது K2MnO3+O K2MnO4. எப்படி ஆச்சுக்கணும், ஆக்சிஜன் வந்து MnO2 MnO3-ஆக ஆக்சிடைஸ் பண்ணது, இதை K2O+H2O பிரிச்சுக்கிட்டோம், H2O போயிடுச்சு, இது ரெண்டு ஆட் பண்ணும்போது K2MnO4 பொட்டாசியம் மேங்கனேட் இது கிடச்சிருக்கு. நீ இது பேலன்ஸ் பண்ணணும், MnO2+2KOH ஆல்ரெடி போட்டோம், ஏன்னா 2KOH போட்டால் நமக்கு என்ன வரும், K2O வரும். 2K இருக்கனால K2, MN சரியாயிடுச்சு. ஆக்சிஜன் வந்து 2+2, 4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 4+1, 5 இருக்குது. அப்போ இங்கே 2+2, 4-னா இங்கே ஒரு ஆக்சிஜன் போகணும். ஆனால் நான் ஹாஃப் O2 போட்டுட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம், ரெண்டால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே 4+1, 5, இங்கே 2+2, 4, இன்னும் ஒரு ஆக்சிஜன் போதும், அதனால் ஹாஃப் ஓட்டு போட்டு எல்லாத்தையும் ரெண்டால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது 2MnO2, இது ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது 4KOH, இது ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது ஹாஃப் போயிடும், O2, 2K2MnO4 +2H2O. அப்போ MnO2 வந்து இப்போ எப்படி ஆயிருக்குன்னா பொட்டாசியம் மேங்கனேட்டாக மாறி இருக்குது. இனிமேல் வரக்கூடிய ப்ராசஸ் மூலமாக இந்த பொட்டாசியம் மேங்கனேட்டை தான் மாற்றணும், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக நம்ம ஆக்சிடைஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்குறோம்னா குளோரின் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பொட்டாசியம் மேங்கனேட் அப்படின்னா அது வந்து +6 ஆக்சிடேஷனில் ஆக்சிடேஷன் ஸ்டேட், +6 ஆக்சிடேட்டர் நிலையில் இருக்குது. MnO4- அப்படின்னா +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். +6-லேருந்து +7-ஆக மாறணும்னா ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும், இது லூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானை ஒன்று கெயின் பண்ணணும். அந்த கெயின் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்குறோம்னா குளோரின் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ MnO4 2-, இங்கே எத்தனை குளோரின் இருக்குது, ரெண்டு குளோரின் இருக்குது. இப்போ ஒரு குளோரினுக்கு ஒரு -, தேவைப்படும், அப்போ ரெண்டு குளோரின் 2- தேவைப்படுறதுனால இங்கே 2 எடுத்துருக்குறோம். ஏன்னா இது MnO4 2- வந்து MnO4-ஆக மாறுது, மீது இருக்குது, அது கொடுத்த லூஸ் பண்ண எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ண, இது அந்த லூஸ் பண்ண எலக்ட்ரானை எது எடுத்துக்கணும், குளோரின் எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டு குளோரினுக்கு ரெண்டு எலக்ட்ரான்னால ரெண்டு மேங்கனேட் எடுத்தோம்னா ரெண்டு பெர்மாங்கனேட்டாக மாறிடும். அது லூஸ் பண்ண ரெண்டு எலக்ட்ரான் எது எடுத்துக்கணும்னா சிஎல் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குளோரின் Cl2-னால் 2Cl போட்டோம். இப்போ இதை சார்ஜையும் சேர்த்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். இங்கே 2×2 எத்தனை 4- இருக்குது, இங்கே 2-, இங்கே 2-. அதனால் இந்த பொட்டாசியம் குரோனட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணதோட எதுவும் சேர்ந்து பேலன்ஸ் ஆனால் சார்ஜும் சேர்ந்து பேலன்ஸ் ஆகணும். இங்கே 2×2 4-, இங்கே 2-, இங்கே 2-. அப்போது இதனுடைய கான்செப்ட் என்னது, இது வந்து ஆக்சிடைஸ் ஆகணும்னா இதை வந்து குளோரின் இதில் வந்து எலக்ட்ரான் ஆட் பண்ணி இதை என்ன ஒன்று ரிடியூஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா குளோரினை ரிடியூஸ் பண்ணி இது என்ன ஆயிருக்கணும், ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி அடுத்து இன்ஸ்டெட் ஆஃப் குளோரின் என்ன எடுத்துருக்கோம்னா ஓசோன் வந்து எடுத்துருக்கோம், ஓசோன் +H2O. இந்த O3 வந்து எப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா O2+O1 பிரிச்சுக்கலாம். இப்போ வழக்கம் போல் MnO4 2-ங்கிற என்னாகும், ஆக்சிடைஸ் ஆகும்போது MnO4-ஆக மாறிடும். ஓகே, தென் இந்த O3 எப்படி பிரிச்சுக்கிட்டோம், O2+O, இந்த O வந்து வெளியே O2-ஆக போயிடுச்சு. மீதை வாட்டர் இருக்கு இல்லையா, இது ஒரு OH, இது ஒரு OH, ரெண்டு OH. இது ஒரு மேங்கனேட் வந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கும், இப்போ ரெண்டு OH இருக்குது, அந்த ரெண்டு எலக்ட்ரான் கெயின் பண்ணும்போது 2OH- ஆகிடும். இப்போ சார்ஜ் ஈக்குவல் ஆயிடுச்சான்னு பாருங்கள், 2×2 4-,
இங்கே டூ மைனஸ் இங்கே டூ மைனஸ் அப்போ என்ன ஆகுதுன்னு ஓசோன் வந்து எப்படி பிரிச்சுக்கணும் ஓ டூ ஓ ஓட்டு வெளியில் போயிடுச்சு வாட்டரும் ஓவும் சேரும்போது ரெண்டு ஓஹெச் இது லூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானை எது வாங்கிறப்போ ரெண்டு ஓஹெச் வாங்கி டூ ஓஹெச் மைனஸ் ஆகிடுச்சு இது எலக்ட்ரான் லூஸ் பண்ணனால பொட்டாசியம் மேங்கனேட் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆயினா ஆக்சிடேஸ் ஆகிருக்கு அடுத்த ப்ரொசீஜர் வந்து இப்போ இதை பார்த்தது எல்லாமே என்னென்னா கிடைச்ச பொட்டாசியம் மேங்கனேட்டை பெர்மாங்கனேட்டாக மாற்றக்கூடிய ப்ரொசீஜர் அதுக்கு மூணு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு குளோரின் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து ஓசோன் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து எலக்ட்ராலிசிஸ் மின்னாற்பகுத்தல் முறை வந்து பயன்படுத்த போகிறோம் வாட்டரை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் ஹச் ப்ளஸ் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் பொட்டாசியம் மேங்கனேட் எப்படி பிரிஞ்சிருக்கு டூ கே ப்ளஸ் எம்ஒன் ஓஃபோர் டூ மைனஸ் இந்த அயானாக பிரிஞ்சிருக்கு ஒரு பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் இப்போ நெகட்டிவ் அயான் எங்கே போகும் பாசிட்டிவ் எலக்ட்ரோடு அயன் எடுக்கும் அங்கே போய் என்ன பண்ணுது ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிருக்கு எம்ஒன் ஓஃபோர் டூ மைனஸுங்கிற ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணும்போது எம்ஒன் ஓஃபோர் மைனஸ் ஆகுது ப்ளஸ் எலக்ட்ரான் இது லூஸ் பண்ண எலக்ட்ரான் எது வாங்கிக்கிறப்போனா ஹச் ப்ளஸ் வாங்கிக்கிறோம் இப்போ ஹச் ப்ளஸ் ப்ளஸ் எலக்ட்ரான் இங்கே கேத்தோட்டில் அப்போ ஆனோட்டில் வந்து எம்என் ஓஃபோர் டூ மைனஸ் வந்து எலக்ட்ரான் லூஸ் பண்ணி எம்என் ஓஃபோர் மைனஸ் ஆகுது இது லூஸ் பண்ண எலக்ட்ரானை கேத்தோடில் வந்து எது அக்செப்ட் பண்ணிக்கிறது ஹச் ப்ளஸ் வாங்கி ஹச் ப்ளஸ் ப்ளஸ் எலக்ட்ரான் ஹச்னு வரணும் ரெண்டு ஹச் ப்ளஸ் எடுத்தோம்னா ரெண்டு எலக்ட்ரான் செய்யும்போது ஹச் டூ கேஸ் இதாக மாறும் இதை இந்த மாதிரி கிடக்கூடிய மிக்சரில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் அதை எவாப்ரேட் பண்ணி கூல் பண்ணும்போது வீல் கட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிறிஸ்டல்ஸ் அது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம் கேஎம்என் ஓஃபோர் அப்போ எம்என் ஓஃபோர் மைனஸ் வந்து எம்என் ஓஃபோர் அந்த நாலு ஆக்சிஜன் எப்படி இருக்கும் டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் இருக்கும் இது வந்து எந்த ஹைப்ரிடைசேஷனில் இருக்குன்னா மேங்கனீஸ் வந்து எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைசேஷன் எஸ்பி த்ரீ இனக்கலப்பாதலில் இருக்குது மேங்கனீஸ் சுற்றி இருக்கக்கூடிய நாலு ஆக்சிஜன் வந்து நான்முகி வடிவத்தில் இருக்குது இப்போ வந்து ஹீட் பண்ண போகிறோம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஹீட் பண்ணாமல் நம்ம ப்ரிப்பரேஷன் என்ன பார்த்தோம் அந்த ப்ரொசீஜர் அப்படியே ஆப்போசிட் ஆகும் ப்ரிப்பரேஷனில் யார் முதல்ல எம்என் ஓட்டு எடுத்தோம் அது ஆக்சிஜன் வச்சு ஹீட் பண்ணோம் முதல்ல பொட்டாசியம் மேங்கனேட்டாக அப்புறம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக மாறிச்சு அது அப்படியே ரிவர்ஸில் போட்டால் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுங்கிற பொட்டாசியம் மேங்கனேட் நம்ம எடுத்துக்கிட்ட எம்என் ஓட்டு அதே மாதிரி அதை ஆக்சிடைஸ் பண்ணால் ஓட்டு அப்படியே ப்ரிப்பரேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இது வந்துடும் இது பேலன்ஸ் பண்ணணும் கே டூ அப்படின்றக்காக நம்ம இருக்கோம் டூ கே போட்டுக்கிறோம் அப்போ எம்என் எத்தனை ஆயிரும் ரெண்டு எம்என் ஆயிரும் இங்கே ஒரு எம்என் இங்கே ஒரு எம்என் ஆக்சிஜன் வந்து டூ இன்ட்டு ஃபோர் எயிட் இங்கே ஃபோர் டூ எயிட் பேலன்ஸ் ஆகிடுச்சு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஹீட் பண்ணும்போது பொட்டாசியம் மேங்கனேட் மேங்கனீஸ் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ப்ரிப்பரேஷன் ப்ரொசீஜர் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கிடைச்சதோ அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அதில் தென் சல்ஃபரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது ரெண்டு விதமாக பார்த்துக்கணும் ஒன்று வந்து கோல்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் குளிர்ந்த நிலையில் ஒன்று ஹாட் கண்டிஷனில் ஒன்று பார்க்குறோம் ஃபஸ்ட் எது எடுத்துக்க போகிறோம்னா கோல்டு கண்டிஷன் எடுத்துக்க போகிறோம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது எம்என் ஓ மேங்கனீஸ்க்கு வேலன்ஸி செவன் ஓ வேலன்ஸ் வந்து டூ அதனால் என்ன சொல்கிறோம் மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு ஹெப்டைன் அப்படின்னா செவன் இல்லையா மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு எடுத்துருக்குறோம் இது கிடச்சிருக்கு பொதுவாக ஒரு ரூல் சொல்லியிருக்கோம் ஒரு மெட்டல் வந்து அந்த ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணுவோம் இட் வில் கிவ் தி கரஸ்பாண்டிங் சால்ட் அப்போ பொட்டாசியம் வந்து எதை கொடுத்துருக்கோம் பொட்டாசியம் பைசல்பேட்டை கொடுத்துருக்கு ப்ளஸ் வாட்டர் வந்து கொடுத்துருக்கு இப்போது பேலன்ஸ் பண்ணும்போது முதல்ல எம்என் எடுத்துக்கலாம் எம்என் டூ அப்படின்னு இருக்கிறனா என்ன பண்ணணும் டூ போடணும் அப்போ கே எத்தனை ஆச்சு ரெண்டு கே ஆச்சு அப்போ வந்து டூ போடணும் அப்போ சல்ஃபேட் எத்தனை சல்ஃபேட் ஆயிடுச்சு ரெண்டு சல்ஃபேட் ஆனால் என்ன பண்ணியாச்சுன்னா டூ ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் போட்டோம் ப்ளஸ் இந்த டூ வச்சுட்டு வந்து என்ன வாட்டராக மாறும்போது டூ இன்ட்டு டூ ஃபோர் இருக்கும்போது ஆல்ரெடி இங்கே டூ ஹச் இருக்கிறதுனால இங்கே என்னது டூ ஹைட்ரஜன் வந்து சரியாயிடுச்சு ஆக்சிஜன் வந்து டூ இன்ட்டு ஃபோர் எயிட் எயிட்லேருந்து இங்கே செவன் ஆக்சிஜன் வந்துருச்சு அந்த ஒரு ஓ வந்து இங்கே வந்துருச்சு ஆக்சிஜன் எயிட் இங்கே செவன் இங்கே ஒரு ஓ வந்துருச்சு ஹைட்ரஜன் வந்து டூ இன்ட்டு டூ ஃபோர் இருக்கிறதால இங்கே ரெண்டு வந்துருச்சு அப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து கோல்டு கண்டிஷனில் கோல்டு கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது எதை கொடுக்குது மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடும் பொட்டாசியம் பைசல்பேட்டையும் கொடுக்குது அந்த மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு எடுத்து ஹீட் பண்ணும்போது எப்படி ஸ்ப்ளிட் ஆனால் மேங்கனீஸ் டை ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் ஸ்ப்ளிட் ஆகுது இப்போ எம்என் டூ இருக்கிறதுனால என்ன ஒன்று இருக்கும் டூ எம்என் போட்டோம் இப்போ ஆக்சிஜன் வந்து டூ இன்ட்டு டூ ஃபோர் இங்கே எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது செவன் ஆக்சிஜன் இருக்குது இங்கே டூ இன்ட்டு ஃபோர் இருக்குது அப்போ எத்தனை ஆக்சிஜன் மூணு ஆக்சிஜன் வேணும் அப்போ ஆக்சிஜன் நம்ம ஓட்டுன்னு போட்டோம் மூணு ஆக்சிஜன் போதுனால த்ரீ பை டூ போட்டு வந்து ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆகிற சொல்லுவோம் அப்போ முழு நம்பர் ஆக்கிற கணக்கு எல்லாத்தையும் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுவோம் இது ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது டூ இது ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுவோம் டூ இன்ட்டு டூ ஃபோர் இது ரெண்டால் மல்டிபோது மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு போயிடும் த்ரீ ஓட்டுன்னு வந்துடும் அப்போ எம்என் டூ ஓசோன் மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு வந்து ஹீட் பண்ணுவது எப்படி டீகம்போஸ் ஆகுது மேங்கனீஸ் டை ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் டீகம்போஸ் ஆகுது இதே கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் ஹாட் கண்டிஷனில் சூடான நிலையில் போடும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு ரூல் அந்தந்த மெட்டல் அதனுடைய கரஸ்பாண்டிங் சல்ஃபேட்டாக மாறும் இப்போ சல்ஃபரிக் ஆசிட் பொட்டாசியம் எதாக மாறும் பொட்டாசியம் சல்ஃபேட்டாக மாறும் மேங்கனீஸ் எதாக மாறும் மேங்கனீஸ் சல்ஃபேட்டாக மாறும் ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் சேர்ந்து எதாவது வாட்டராக மாறும் இப்போது இந்த பொட்டா இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது திரி ப்ராடக்ட் சொல்லிடுவோம் பொட்டாசியம் பொட்டாசியம் சல்ஃபேட்டாக மாறுது மேங்கனீஸ் மேங்கனீஸ் சல்ஃபேட்டாக மாறுது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டராகிடுது
இந்த ஆக்சிஜன் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பொட்டாசியம் பெர்மானேட்டில் இருக்கக்கூடிய மேங்கனைஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 7+, MnSO4ல இருக்கக்கூடிய மேங்கனைஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2+. அப்போ 7+ வந்து எதாக மாறியிருக்கு, 2+ஆக மாறிடுச்சு. இப்போ எத்தனை மோல் எலக்ட்ரான், 5 மோல் எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணியிருக்கு. ஒரு மோல் எலக்ட்ரான்ங்கிறதும் ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி படி ஒரு மோல் எலக்ட்ரான்ங்கிறதும் ஒரு 8 கிராம் ஆக்சிஜனுங்கிறது ஒன்றுனால இங்கே 5 மோல் எலக்ட்ரானுக்கு போல இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 5 ஆக்சிஜன் வந்து போட்டோம். 5 போட்டு பேலன்ஸ் பண்ணியாச்சு. பட் ஓன் போகிறதுக்கு போல ஓட்டுன்னு போடணும்னு நினச்சா என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் என்னன்னா 2 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 4K1O4. இதை 2 மல்டிப்ளை பண்ணும்போது 6H2SO4. இதை 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2K2SO4. இதை 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4MnSO4. இதை 2 மல்டிப்ளை பண்ணும்போது 6. இதை வந்து ஓட்டுன்னு போடுறதுனால என்ன பண்ணிட்டோம்னா, இதை 5 ஓட்டுன்னு போட்டதுனால எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்னா 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து இந்த பேலன்ஸை சொல்லாமல் விட்டுட்டேன் நான். K2SO4 இருக்கிறனால, K2 இருக்கிறனால என்ன பண்ணியிருக்கோம், 2 போட்டிருக்கோம். அப்போ 2 போட்டால் MN எத்தனை ஆச்சு, 2 ஆச்சு, 2MN. அடுத்து SO4 என்ன, இங்கே ஒரு 2 SO4, இங்கே ஒரு 3 SO4 இருக்கனால 3H2SO4. 3H2. அடுத்து ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்குது, 2×4 8 ஆக்சிஜன் இருக்குது. இதில் 5 ஆக்சிஜன் போட்டோம், இதில் வாட்டரில் வந்து 3 ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணியாச்சு. இந்த 5O வந்து 5 ஓட்டுன்னு போடுறக்கா எல்லாத்தையும் 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் டைக்ரமேட் ரெண்டுமே வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து அசிட்டிக் மீடியம், பேசிக் மீடியம், நியூட்ரல் மீடியம், 3 மீடியத்தில் எப்படி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுது, அமில கார நடுநிலை ஊடகங்கள் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்படி வந்து ஆக்சிடென்ட்டாக காரணியாக செயல்படுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்க வந்து நடுநிலை ஊடகம், நியூட்ரல் மீடியம் எடுத்துருக்கிறோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அந்த அயானிக் ஃபார்முலா சொல்லியிருக்கு, MnO4-. இது வந்து வேறொரு ப்ராடக்டை வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது, வேறொரு பொருளை ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்னாம்னா MnO2 மாறும். அப்போ MN7+லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு மாறி இருக்குன்னா 4+க்கு மாறி இருக்கு. அப்போ எத்தனை எலக்ட்ரான் வந்து 7+, 4+, அப்போ எத்தனை எலக்ட்ரான் இதில் இன்வால்வ் ஆயிருக்குன்னா 3 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்குன்னு நம்ம இருக்கோம்னா 3 போட்டோம். அடுத்து இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அயான் லூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானை வாங்குறதுக்கு ஒரு ஸ்பீசிஸ் வேணும், அதுக்கு என்ன எடுத்துருக்கோம்னா அது வந்து வாட்டர் எடுத்துருக்கிறோம். இப்போ MnO4-, இங்கே எதாக மாதிரி இருக்குது, MnO2 மாதிரி இருக்குது. இப்போ 7+ வந்து எதாக மாதிரி இருக்குது, 4+ஆக மாதிரி இருக்குது. அப்போ எத்தனை எலக்ட்ரான் போட்டோம், 3 எலக்ட்ரான் போட்டோம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எந்தனான்னா OH-ஆக, இது எலக்ட்ரானை கெயின் பண்ணி எதாக மாறிடுச்சுன்னா OH-. எப்படி மாறி இருக்கும், MnO4-ங்கிற என்ன இருக்குது, MnO2-ஆக மாதிரி இருக்குது. அப்போ இதில் 2 ஆக்சிஜன் இருக்குது, வாட்டரில் 2 ஆக்சிஜன் இருக்குது, மொத்தம் 4 ஆக்சிஜன் சேர்ந்து என்னாகனா 4OH- வந்து கொடுக்குது. ஹச் அது மாதிரி 4H இருக்கனால 4OH. MnO4, MnO2-ஆக மாறுது, இதில் 2 ஆக்சிஜன், வாட்டரில் 2 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 2×2 4. இப்போ 4 ஹைட்ரஜன், 4 ஆக்சிஜன் சேர்ந்து 4OH. 4OH- எப்படி இருந்துச்சு, MnO4 லூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானை இது கெயின் பண்ணியிருக்குன்னா OH- வந்து கெயின் பண்ணியிருக்கு. எப்பயுமே எதையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணு சொல்லியிருக்கிறோம், சார்ஜையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது, 1- இருக்குது, இங்கே 3 எலக்ட்ரான், 3- இருக்குது, டோட்டலி 4-, இங்கே வந்து 4OH-. இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது எதாக மாறுதுன்னா MnO2-ஆக மாறும் அப்படிங்கிறத ஞாபகம். இது வேறொரு பொருளை ஆக்சிடைஸ் பண்ணும்போது அது MnO2-ஆக ரிடியூஸ் ஆகும். இப்போ ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துருக்கோம், மேங்கனேட் அயான் அதை எது ஆக்சிடைஸ் பண்ண போனால் சல்ஃபர் H2S ஹைட்ரஜன் சல்ஃபைட் வந்து ஆக்சிடைஸ் பண்ண போகுது. நம்ம ஏற்கனவே சொன்னபடி இது வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது எப்படி மாறும், MnO2-ஆக மாறும்னு ப்ரீவியஸ் ஈக்வஸ்டர் சொன்னோம், MnO2-ஆக மாறிடுச்சு. H2S எப்படி ஆக்சிடைஸ் பண்ணுது அப்படின்னா S ஆக்சிடைஸ் பண்ணுது. OH ஏற்கனவே என்ன சொல்லுது, இது லூஸ் பண்ண எலக்ட்ரானை கெயின் பண்ணி வாட்டர் கெயின் பண்ணி எதாவது ஹைட்ரஜனோ ஆக்சிஜன் கெயின் பண்ணி எதாவது மாறும்னா OH-ஆக மாறும், ப்ளஸ் வாட்டர் கிடச்சிருக்கு. இதில் MnO4-ல MnOட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, 7+. MnO2-ல இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 4+. அப்போது எத்தனை எலக்ட்ரான் வந்து நம்ம இதில் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிருக்கு, 3 எலக்ட்ரான் வந்து மேங்கனைஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்கு. எதை கன்சிடர் பண்ண போகிறோம்னா H2S வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். H2S இதில் இருக்கக்கூடிய S வந்து 2- ஸ்டேட்டில் இருக்குது. ப்ராடக்டாக மாறும் எதாக மாதிரி இருக்குது, S0. இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. அப்போ 2- வந்து எதாக மாதிரி இருக்குது, 0-ஆக மாதிரி இருக்குது. அப்போ என்ன 2 எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்குன்னா இது வந்து லூஸ் பண்ணியிருக்கு. அப்போ மேங்கனேஸ் 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு, சல்ஃபர் 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கு. அப்போ 2 ஈக்குவல் பண்ணோம்னா இது 3, 2. அப்போ சல்ஃபரை வந்து 3 மல்டிப்ளை பண்ணும், மேங்கனேஸ் வந்து 2 மல்டிப்ளை பண்ணும். அதனால தான் மேங்கனேஸ் 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், சல்ஃபர் இருக்கக்கூடிய H2S-ஐ வந்து 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நீ இதை வச்சு நம்ம என்ன பேலன்ஸ் பண்ணோம், 2MN இருக்கனால 2MN போட்டாச்சு, 3H2S இருக்கனால 3S போட்டாச்சு. இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேரும்போது என்ன இருக்குன்னா OH-ஆகவும் வாட்டராகவும் வரும். நம்ம அடுத்து எதை பேலன்ஸ் பண்ணோம், சார்ஜ் வந்து பேலன்ஸ் பண்ணோம். எத்தனை மைனஸ் இருக்குது, இங்கே 2- இருக்குது, இங்கே வந்து 2OH-, சார்ஜ் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து S2
தயோசல்பேட் அயன் S2O3-2- தயோசல்பேட் அயன் அதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது எதாக மாறுதுன்னா சல்பேட் அயனாக மாறுது. இது வந்து பெர்மனண்டான ப்ராடக்ட், எப்பவுமே எது கிடைக்கும்னா MnO2 கிடைக்கும். OH என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த பொட்டாசியம் பெர்மானே லூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானை வாட்டர் வாங்கி எதாக மாறுனா OH- மைனஸ் ஆகும் மாறும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். இப்போ இதில் மேங்கனீஸ் 7+ MnO2 நிறையா தடவை சொல்லிட்டாங்க, எதா மாறும் 4+ மாறும். அப்போ எத்தனை எலக்ட்ரான் வந்து இது லூஸ் பண்ணியிருக்கு, கெயின் பண்ணியிருக்கு, 3 எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணியிருக்கு. S2O3 வந்து சல்ஃபர் வந்து எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. SO4 வந்து 2- வந்து சல்ஃபர் வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 4 எலக்ட்ரான் வந்து இதில் சேஞ்ச் இருக்குது. இப்போது ஒரு சல்ஃபருக்கு 2, இப்போ 2 சல்ஃபருக்கு எத்தனை வரும், 8 வரும். சல்ஃபர் S2+ வந்து +6 மாறி இருக்குது. அப்போ 4 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. S2O3 இருக்குது, ஒரு சல்ஃபருக்கு 4, 2 சல்ஃபருக்கு வந்து 8. அப்போ இங்கே பாருங்கள், மேங்கனீஸில் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு, 3. சல்ஃபரில் எத்தனை எலக்ட்ரான் ஆயிருக்கு, 8. இது 8, இது 3. அப்போ என்ன பண்ணும், இதை 8 மல்டிப்ளை பண்ணும், இதை 3 மல்டிப்ளை பண்ணும். அதனால் மேங்கனேட் அயன் வந்து என்ன பண்ணிருக்கோம், 8 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். தயோசல்பேட் அயன் வந்து என்ன பண்ணியிருக்கணும், 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நீ இதை வச்சு என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ணும். 8 MN இருக்கிறனால இங்கே 8 MnO2, இங்கே 3×2 6 இருக்கனால 6SO4. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கெயின் பண்ணி எதாக மாறினா OH- மாறும். இப்போ நம்ம எதை பார்க்குறோம்னா, சார்ஜையும் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 8- லெஃப்ட் சைடில் 8- இருக்குது, இங்கே 2-3 6-. அப்போ 8-6-, மொத்தம் எத்தனை வரும், 14- வரும். ரைட் சைடில் பார்த்தோம்னா 6×2 12-, இங்கே ஒரு 2-, 12+2 14. அப்போ இங்கேயும் 14, இங்கேயும் 14. அப்போ லெஃப்ட் சைடில் கூடிய மைனஸும் ரைட் சைடில் கூடிய மைனஸும் ஈக்குவல் ஆயிடுது. அப்போ இதில் எல்லாத்துலேயும் என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து எந்த ஒரு காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் ஆனாலும் பண்ணாலும் அது எதாக மாறும், MnO2 மாறும், +OH- வந்து மாறும். அது போக அடிஷனல் எதை மட்டும் ஆச்சுன்னா, அந்த என்ன ப்ராடக்ட் எதாக மாறுது, H2S எதாக மாறுது, S மாறுது, தயோசல்பேட்னா SO4 மாறுது, அந்த விஷயங்களை மட்டும் நம்ம ஏன் வச்சுட்டா போதும். நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி எது மட்டும் பார்த்துருக்கோம்னா, நியூட்ரல் மீடியம் மட்டும் பார்த்துருக்கோம், அசிட்டிக் மீடியம் இருக்குது, பேசிக் மீடியம் இருக்குது. அது வந்து இட் வில் பி டிஸ்கஸ்ட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ வெரி மச்.